இந்த வெண்ணிலா கபடிகளோ டூ ஒன்றுக்கு அப்புறம் டூ சீக்கிரம் வந்துடும், டென்னு தான் ரொம்ப லேட்டாகும். ஆனால் டூ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் வெண்ணிலா கபடிகள் டூ ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு சொன்ன அண்ணன் சொன்ன மாதிரி 1 இயர் ஆச்சு. ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்னா, செல்வசேகரன் சார் வந்து இந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும், அதாவது ஒரே சில்லில் 30 நாள் ஷூட்டிங்கு, ஒரே சில்லில் 40 நாள் ஷூட்டிங்கு அப்படிலாம் போகாமல் ரொம்ப அலங்கரித்து அலங்கரித்து ஒரு 4 நாள் ஷெடியூல், 10 நாள் ஷெடியூல், 10 நாள் ஷெடியூல், 8 நாள் ஷெடியூல்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷெடியூலையும் ஒரு கலைநயத்தோட என்ன சொல்கிறது, ஒரு மிக அக்கறையோட அவர் பண்ணியிருக்கார். அப்போ மற்றவங்களாம் பண்ணலையா? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கஜினி முகமது 18 முறை இந்தியாவை படையெடுத்த மாதிரி கடந்த 30 வருஷமாக சினிமாவில் படையெடுத்துட்டு இருக்க ஒரு நண்பர் தான் என்னுடைய அண்ணன் திரு செல்வசேகரன் அவர்கள். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணி அது ரிலீஸ் ஆகாத பட்சத்தில் மனம் வெதும்பி சினிமாவே வேணாம் அப்படின்னு திரும்பி போய், இல்லை இல்லை சினிமா தான் நமக்கு அப்படின்னு சினிமாக்குள்ளே வந்து, மறுபடியும் சினிமாவே வேணாம் அப்படின்னு வெளியில் போய், இல்லை இல்லை சினிமா தான் நமக்கு அப்படின்னு சொல்லி வேணாம் என்று வெளியில் போய் சினிமா தன்னை உள்ளெழுத்து, மறுபடியும் வேணாம் என்று வெளியில் போய் சினிமா அப்படி உள்ளெழுத்து, சினிமா தாய் இவரை நான் கண்டிப்பாக அரவணைக்கிறேன்னு சொல்லி கொடுத்த படம் தான் இந்த வெண்ணிலா கபடிகள் டூ. நான்லாம் வந்து எப்படின்னா, ஒரு அஸ்டனேட்டாக இருக்கிற காலத்தில் சீன் சொன்னால் தான் எனக்கு பேட்டா, ஒரு நாளைக்கு 2 சீன் சொல்லணும் டேரக்டருக்கு, அப்போ தான் அந்த பேட்டாவை கௌரவமாக வாங்க முடியும். சீன் சொல்லினா கூச்சப்பட்டு இந்த பேட்டாவை வாங்கணும். அப்போது சீன் சொல்லி சீன் சொல்லியே வளர்ந்தவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், உதவி இயக்குநர்கள்லாம். ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மதியம் லஞ்ச் டைத்தை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த லாஜிக் அடைக்கிற வரைக்கும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்போம் டைரக்டர்கிட்ட. நான் ஏ சூர்யா சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏ ஆர் காந்தி சார் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏ வெங்கடேஷ் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ஒரு டீமோட பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த காலம்னா நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள புதிய டைரக்டர்கள் வந்து அந்தளவுக்கு குழு விவாதத்துக்கு மதிப்பு தர்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பல படங்கள் பண்ணுறேன், பல படம் பண்ணுறப்போ டைரக்டர் கதை சொல்லிடுறாரு, ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு அடுத்த சீன் என்ன, நாளைக்கு என்ன எடுக்க போகிறோங்கிறதுலாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஒரே காரணம் என்ன, அவங்களுக்கு கதை வாழத்தில் முழுமையாக கலந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு மணிக்கு வந்து ஒரு 1 மேன் ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு சினிமா. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு குழு, அந்த காலத்தில் ஆரம் வீரப்பன் கதையிலாக்கா, தேவ் பிலிம்ஸ் கதையிலாக்கான்னு போடுவாங்க. அதனால தான் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. இன்றைக்கி எந்த பழைய படத்தை பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருவோம் யாராக இருந்தாலும். நீங்கள் கரண்ட்டில் உள்ள ட்ரெண்டில் உள்ள இப்போ ஜென்ரேஷனே பாருங்கள், பழைய படம் பார்த்தா அப்படியே உட்காந்துருவாங்க, நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பழைய பேட்டர்னில் ஒரு கிராமர் இருக்கும். இப்படி ஒரு ஓப்பனிங், இப்படி ஒரு எண்டு, இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக், இப்படி ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ், இப்படி ஒரு கிளைமாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் இப்போது ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த வழியில் வந்து செல்வசேகரன் சார் ஒரு குழு மனப்பான்மையோட தன்னுடைய பழைய நண்பர்களையும் புதிய நண்பர்களையும், அதாவது பழைய ஜென்ரேஷனையும் புதிய ஜென்ரேஷனையும் இணைச்சி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் உண்மையிலே சொல்கிறேன், விளையாட்டு விஷயமாக நிறைய படங்கள் வந்திருக்கு, கனா, வெண்ணிலா கபடிகள் 1, வல்லினம், இப்படி நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் கிராமத்தில் இருக்கிற ஒரு நேட்டிவிட்டியை இவ்வளோ அழகாக, ஈவன் இன்னும் சொல்லப்போனால் 1 இல்லாத நேட்டிவிட்டியை விட அதிகமாகவே இந்த படத்தில் வந்து திரு செல்வசேகர் சார் வச்சுருக்காரு. இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து விளையாட்டை மட்டும் மையப்படுத்தி ஒரு விஷயம் கிடையாது, இந்த படத்தில் வாழ்வியல் இருக்குது, அற்புதமான ஒரு காதல் இருக்குது, எல்லா கேரக்டருக்கும் ஒரு நியாயம் இருக்குது, எந்த கேரக்டரும் துருத்திட்டு இருக்காது, இதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குன்னா இதுக்கு எண்டு இருக்கும் அப்படிலாம் கிடையாது, இந்த கேரக்டர் இப்படி தான் வரும் அப்படி போயிடும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சாதாரண இலக்கணத்தை அழகாக பண்ணியிருக்காரு. மரபுகளை உடைக்காமலும் பண்ணியிருக்காரு, உடச்சும் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா விஷயத்தையும் கலந்து பண்ணதுனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு ஒரு கேரண்டியாக நான் சொல்லுவேன். நான் பலமுறை இந்த மேடைகளில் சில படங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அது உண்மையிலே நிறைய நடந்திருக்கு, அதுக்கு நிறைய வந்து நீங்களே சாட்சியாக இருந்திருக்கீங்க. இந்த படம் செல்வசேகரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும், சினிமாவை இதுவரை 30 வருடம் நேசித்ததற்கு ஒரு மிகப்பெரிய பரிசாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். அவர் இந்த படத்தில் வெற்றி அடையணும்னு எங்களுக்காக நீங்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஏன்னா இது வந்து 30 வருட தவம், அதுக்கு நம்மளுடைய பிரார்த்தனையே அவருக்கு வரமா அமைன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் திரு விக்ராந்த் அவர்கள், விக்ராந்த் சார் அவருடைய கடுமையான உழைப்பு எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அந்த ஷார்ட் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் பேச மாட்டார், நம்ம போய் எதாவது கேட்டால் கூட அப்படிம்பார். கடுமையான உழைப்பு, மிகப்பெரிய ஒரு கடுமையான உழைப்பு. நம்ம எப்படியாவது வந்து இந்த சீனில் நம்ம ஸ்கோர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆவல் எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா கலகலன்னு பேச மாட்டார், அதுதான். அது வந்து குறை கிடையாது, அவருடைய கேரக்டர் சுபாவம்னு சொல்லுவாங்க. நான் வந்து கலகலன்னு பேசுகிறேன், அதனுடைய சுபாவம் அது மட்டும் தான் விக்ராந்த் சார் நான் வந்து ஒரு இதாக பார்த்தேனே தவிர, மற்றபடி உழைப்பில் அவரை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த கபடி டீம்லலாம் வந்து அவர் எப்படிலாம் பண்ணியிருக்காரு, நான் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ரொம்ப ரிஸ்கெல்லாம் பண்ணியிருக்காரு, சில ஷாட்லாம் ஜம்ப் பண்ணி பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து ரியலாகவே சொல்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு கூட அவ்வளோ அந்த வீரம் வருமானு தெரியல எனக்கு. அப்புறம் அப்புக்குட்டி சார், அருள்தாஸ் சார், அண்ணன் சொன்னால் கோச்சுக்குவார்,
அருள் தான் சார். ஆமாம், அப்புறம் நம்முடைய நிதிஷ் அவர்கள் என்னோட நடித்தவங்க, அப்புறம் அர்த்தனா எனக்கு மகளாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். முதல் முறையாக அந்த படத்தில் அப்பாவை நடிச்சிருக்கேன். எனக்கு நடிகைகள் எம்ஆர்ஆத மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டரை செல்வசேகர் சார் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நான் நல்லவனா கெட்டவனான்னு கடைசி வரைக்கும் எனக்கே தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். அப்புறம் மாயி சுந்தர், நான் மிளகா எடுக்கும்போது மாயி சுந்தர்லாம் வந்து அந்த படத்தில் வந்து ஃபுல் பிளெஜாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு நாலு ஹீரோ ஹீரோக்களை ஒரு ஹீரோக்கள் மாதிரி உருவாக்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவருடைய வேகம் கொஞ்சம் கம்மியானுச்சு. சினிமா அப்படி தான் எனக்கு தெரியும், ஆனால் வந்துடுவார்னு நினச்சேன். இந்த படம் அவருக்கு ஒரு இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் வேறு யார் சொல்கிறது, கேமராமேன் கிச்சா சார். கிச்சா சார் லேட்டஸ்ட்டாக வந்து நான் வந்து சுந்தர்சி ப்ரொடக்ஷனில், சுந்தர்சி சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். ஹிப்ஹாப் ஆதி ஹீரோ நான் வில்லனாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்துடைய ஓப்பனிங் ஷோ வந்து ஒரு விஷயம் சொன்னார் சார், நான் இப்போ முகவரி துரை சாரோட ஒரு படம் பண்ணுறேன் சார், அந்த கேமராமேன் பிச்சுடா சார், பேர் எனக்கு சரியாக வரல சார், அந்த கேமராமேன் பிச்சு எடுத்துட்டா சார் அப்படின்னாரு. அது எனக்கு ஏதோ ட்ரைவர் மாதிரி காமிச்சார். இதுன்னு நான் லைட்டிங்கை பார்த்தேனே சார், இது கிச்சான்னு ஒரு கேமராமேனா சார் அப்படின்னு. ஏன்னா அது நைட்டை போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் எடுத்த நாசியை நடித்த நைட்டை பேட்லேயும் அந்த லைட்லேயே சேம் லைட் இருந்துச்சு. ஆமாம் சார், இது கிருஷ்ணாவோ இதோ சொன்னாங்க சார், நான் சார் சூப்பர் கேமராமேன் சார் அப்படின்னு. மதி சாருடைய அஸ்டண்ட், நான் ஃபஸ்ட்டு வில்லன் அறிமுகமான வெயில் படத்துடைய உதவி ஒளிப்பதிவாளர். ஒரு சுந்தர்சி சார் எத்தனை வருஷம் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்காரு தெரியும், அவர் வாயாலே சூப்பர் கேமராமேன் சார், இவ்வளோ ஈஸி ஈகோவே இல்லாமல் ஒரு கேமராமேன் இருக்கார் சார் அப்படின்னு சொன்னார். அந்த பாராட்டை பெற்றவங்களுக்கு உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் அலெக்ஸ், அலெக்ஸ் வந்து என்னுடைய நெய்பர், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, என்னுடைய டாட்டரும் அவங்களுடைய தங்கச்சியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து. அவர் வந்து திடீர்னு டிஸ்ட்ரிபியூஷனில் இறங்கலை, நிறையா திட்டம் போட்டு பிளான் பண்ணி பல படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவருடைய செலெக்ஷன் எப்பயுமே கரெக்டாக இருந்திருக்கு. அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு கேட்கல, ஆனால் அலெக்ஸ் வாங்கியிருக்காரு சார் அப்படின்னு செல்வசேகர் சார் சொன்னார். சார் அலெக்ஸ் வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள், அதாவது மணிக்கு மேலே ஒரு சினிமாவோட அனுபவிச்சிருக்க ஒரு ஆள் அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே நேசிக்க மாட்டாங்க. அது மாதிரி அலெக்ஸ் வந்து டிசைனராக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அந்த படத்தில். என்னை மட்டும் விட்டுறதா கேள்விப்பட்டேன். ஏன் டிசைன்லாம் என்னை விட்டுறீங்களாமே? கேட்டது அண்ணனை எல்லாருக்கும் தெரியுங்களாம. சும்மா ஜாலிக்கு சொன்னேன். மற்றபடி எடிட்டர் புது படம் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணியிருக்காரு, என்னுடைய ஆஸ்தான எடிட்டர் ஆண்டனி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்புறம் என்னுடைய தயாரிப்பாளர்கள் திரு பூங்காவனம் அவர்களும், நம்முடைய செல்வசேகர் சாருடைய மருமகன் திரு ஆனந்த் அவர்களும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்தில் அவங்க ரொம்ப பொலைட்டாக இருந்தாங்க. ஒரு இடத்துல கூட நாங்கள் தயாரிப்பாளர் தன்னை முன்னிறுத்திக்கவே இல்லை. பேட்டாவிலேருந்து சம்பளத்து வரைக்கும் அண்ணன் டேட்டில் அன்னைக்கு வந்து அந்த பெஸ்ட்டு பேராக இருந்தாங்க. அவங்களுக்கு தினத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர்ஸ் திரு ராஜா அவர்கள், அப்புறம் திரு சிவா அவர்கள், திரு ராஜா அவர்கள் சுந்தரி சார்ட்டு இருந்தவங்க, சிவா சார் பல டேரக்டர் இருந்தவங்க, இவங்களுடைய உழைப்பெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய போகுது. அப்புறம் என்னுடைய மீசை ஜெயராஜ் அவர்கள், அதாவது ஒரு 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 டைரக்டருக்கு ஒரு நாலு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது உதாரணம் தான் வந்து செல்வசாருடைய நண்பர்கள் திரு மீசை ஜெயராஜ் அவர்கள், திரு சங்கர் அவர்கள். இவங்கெல்லாம் வந்து எந்நேரமும் ஆஃபீஸில் நைட்டு 12 மணிக்கு போனாலும் முழிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க சார், தோசை சாப்பிட்றீங்களா இட்லி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விருந்தவங்களுக்கு ஒரு உரிய ஒரு இந்த எது சொல்கிறேன்னா, இந்த உழைப்போடு சேர்ந்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோடு இந்த டீம் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதற்கு மேலே வந்து இந்த படத்தினுடைய வழிகாட்டியாக வந்து என்னுடைய வழிகாட்டியாக இருக்கார் திரு பி டி செல்குமார் சார் அவர்கள். அவர் அவருடைய ஆதங்கம் வந்து உண்மையிலே அந்த ஆதங்கத்தை நானும் வரவேற்கிறேன். அவருடைய எல்லா கருத்துக்களுக்கும் நானும் வழிமுறையேன். ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க சார். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நான் மிளகா பண்ணும்போது என் படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க அண்ணன், ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு சிரிப்பு மட்டும்தான் இருக்கும், இன்றைக்கி வந்து ஒரு சீரியஸ் சிந்தனையும் இருக்குது. ஆமாம், வளர்ச்சிங்கிறது வந்து நான் பண அளவில் மட்டும் இல்லை, நம்முடைய மனதளவில் இருக்கணுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரு. ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு மாபெரும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.